பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன ஈசு, என்னமோ தீவிரமா யோசிச்சுக்கிட்டு வர? ஒன்னும் இல்ல சின்னையா, நீங்க இல்லனா நான் இந்த அளவுக்கு முயற்சி பண்ணி அபிய காலேஜ்ல சேர்த்திருப்பேனு தெரியல. உங்களாலதான் இன்னைக்கு இது நடந்திருக்கு. அபி காலேஜுக்கு போறதுக்கு நீங்க தான் காரணம். இசே, ஒரு விஷயத்தை இழந்தவங்களுக்கு தான் அதோட வலியும் வேதனையும் தெரியும்னு சொல்லுவாங்க. என்னோட முட்டாள்தனத்தினால, என் மூர்க்கத்தனமான கோபத்தால எல்லாரும் என்னைய கருப்பா இருக்கடா அப்படின்னு சொன்னதுனால, அதெல்லாம் யோசிச்சதுனால பள்ளிக்கூடத்துக்கு எனக்கு போகவே பிடிக்கல. அதனாலதான் நான் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அம்மா என் நிலைமையை நினைச்சு படிக்க போலன்னா விட்டுடான்னு சொல்லிட்டாங்க. பள்ளிக்கூட வாழ்க்கையே போச்சு, படிப்பையும் தவற விட்டுட்டேன். ஆனா அபி பிள்ளைக்கு இந்த வலியும் வேதனையும் வந்துடக்கூடாதுல்ல. இந்த இழப்பு அந்த பிள்ளைக்கு ஏற்பட்ட கூடாதுன்னு நினைச்சேன், அவ்வளவுதான். ஈசு, அதோட இல்லாம அபி பிள்ளைக்கு ஆண்டவன் கொடுத்த வரம் இதெல்லாம் சாதாரண பிள்ளைகளுக்கு கிடைக்காது. எவ்வளவு அழகா உன்னையும் என்னையும் படம் வரைஞ்சு கொடுத்தது பார்த்தல. வரையறதுல அபி பிள்ளைக்கு ஆர்வமும் திறமையும் இருக்கு. வரையிற காலேஜில் சேர்த்து விட்டா இன்னும் பெரிய ஆளாக வரும்னு என் மனசுக்கு தோணுச்சு. அதனால தான் நான் ஏதோ என்னால் முடிஞ்ச முயற்சியை உதவியை அவளுக்கு செய்கிறேன். இதை நான் பண்ணலைனாலும் நீ பண்ணியிருப்பில்ல ஈசு, அதுவும் எனக்கு நல்லா தெரியும் ஈசு. ஈசு இப்போ எங்க, வீட்டுக்கா மார்க்கெட்டுக்கா? முதல்ல மார்க்கெட்டுக்கு போயிட்டு அப்புறமா வீட்டுக்கு போலாம் சின்னையா. அப்படியா? இன்னும் சில கடைக்காரங்க கிட்ட எல்லாம் பேச வேண்டியது இருக்கு. சரி சரி, அப்படின்னா ஆபீஸ்லயே மத்தியான சாப்பாடை சாப்பிட்டுட்டு நாம சாயங்காலம் வரைக்கும் வேலை பார்த்துட்டு. இல்ல, நீ வேலை பார்த்துக்கிட்டு நான் உன்னை அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். என்ன சின்னையா பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல, நம்ம பொருள் இருக்கான்னு பார்த்தேன். இருக்கு இருக்கு. என்னது? கொடைதான். ஐயோ, என்ன சின்னையா, ஏதோ ஆசைப்பட்டீங்களேன்னு ஒரு நாள் கொடை பிடிக்க சரின்னு சொன்னேன். நீங்க என்னடானா இதே ஒரு வேலையா டெய்லி செய்வீங்க போல இருக்கு. ஏன் இப்படி பண்றீங்க சின்னையா? ஏன் செஞ்சா என்ன? இந்த உலகத்துல எந்த புருஷனுக்கு இப்படி ஒரு அற்புதமான வேலை கிடைக்கும்? நான் ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ணுவேன். என் பொண்டாட்டிக்கு கொடை பிடிக்கிற குடுப்பனை எனக்கு கிடைச்சிருக்கு, அத நான் தவற விடுவேனா? வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பில்ல. ஏன்? அத்தை கிட்ட ஒரு நாள் மாட்டினதே எனக்கு போதும்பா. அதத்த வீடியோ எடுத்து இந்த ரீல்ஸ்லயே போட்டு விட்டாங்களே நம்ம ஆளு, அது கூட என்ன ரல்லு வைரல் ஆயிருச்சுன்னு நம்ம அபிப்புல கூட சொல்லிச்ச. அப்புறம் என்ன? அதுக்காக டெய்லியும் கொடை பிடிப்பீங்களா? ஆமா ஈசு, இல்லனா ஒரு நாளைக்கு மட்டும் சும்மா சீன் போட்டுக்கிட்டு இருந்தா அப்படின்னு தானே பேசுவாங்க. அதனால நான் இன்னைக்கும் கொடை பிடிச்சே தீருவேன். ஐயோ என்ன சின்னையா, ஏதோ கோட்டையை பிடிச்சே தீருவேங்கிற மாதிரி பேசுறீங்களே. ஆமா, எனக்கு இது பெரிய விஷயம்தான், பெருமையான விஷயம் தானே. சந்தோஷ் சார் தான் கூப்பிடுறாரு. அப்படியா? எடுத்து பேசு பேசு பேசு. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம் ஈஸ்வரி, நான் உங்களை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன். நீங்க வீட்டுல இருக்கீங்களா இல்ல வெளியே எங்க போயிருக்கீங்களா? சார் இப்பதான் அபிய ஃபைனான்ஸ் காலேஜ்ல விட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அவளுக்கு முதல் நாள் காலேஜ் சார். ஓ, தட்ஸ் ரியலி கிரேட். அப்போ அபிக்கு இது ஒரு நல்ல ஆரம்பம் இல்ல? ஆமா சார். அப்போ நீங்க எப்போ வீட்டுக்கு வருவீங்க ஈஸ்வரி? நானும் சின்னையாவும் நேரா மார்க்கெட் போலான்னு. ஓ அப்படியா, அப்படினா நானு ஈவினிங்கா வரட்டுமா? இல்ல சார் பரவாயில்ல, நாங்க இப்ப ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கே வரோம், நீங்க அங்கே வந்துடுங்க. ஈஸ்வரி உங்களுக்கு ஒன்னும் தொந்தரவு இல்லல்ல? அதெல்லாம் ஒன்னும் இல்ல சார், நீங்க வாங்க, நாங்க 10 நிமிஷத்துல வீட்ல இருப்போம். ஓகே ஈஸ்வரி, நானும் வீட்டுக்கு வந்துறேன். சரிங்க சார். ஓகே. ஏய் சி 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 சி, கட் பண்ணா அந்த குடு 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 குடு. ஈசு உனக்கு ஒன்னும் ஆகலையே? எனக்கு ஒன்னும் இல்ல சின்னி, அவங்களுக்கு என்னாச்சுன்னு போய் பாருங்க ஃபர்ஸ்ட்.